இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் இலாக்காக்கள் அறிவிப்பு. பிரதமர் மோடியிடம் பணியாளர் நலன், அணுசக்தி, விண்வெளி, முக்கிய கொள்கை விவகாரங்கள் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்படாத பிற துறைகள் இருக்கும் என அறிவிப்பு. ராஜ்நாத் சிங்குக்கு பாதுகாப்புத்துறையும் அமித்ஷாவுக்கு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறையும் ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நிதின் கட்கரியே நீடிப்பார் என அறிவிப்பு. சிவராஜ் சிங் சவுகானுக்கு வேளாண் துறை ஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமனிடம் நிதித்துறையும் எஸ் ஜெய்சங்கரிடம் வெளியுறவுத்துறையும் நீடிக்கும் என அறிவிப்பு. கல்வித்துறை அமைச்சராக தர்மேந்திர பிரதானும் மின்சாரத்துறை அமைச்சராக மனோகர்லாலும் நியமனம். எச் டி குமாரசாமிக்கு கனரக தொழில்கள் மற்றும் ஜிதன்ராம் மாஞ்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை ஒதுக்கீடு. சர்பானந்த சோனாவாலுக்கு கப்பல் போக்குவரத்து துறையும் ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறையும் ஒதுக்கீடு. பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சராக லாலன் சிங்கும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக வீரேந்திரகுமாரும் நியமனம். அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே துறையுடன் தகவல் ஒளிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஒதுக்கீடு. பிரகலாத் ஜோஷிக்கு உணவுத்துறையும் கிரிராஜ் சிங்குக்கு ஜவுளித்துறையும் ஜூவல் ஓரமுக்கு பழங்குடியினர் நலத்துறையும் வழங்கப்பட்டன. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ஜோதிராதித்ய சிந்தியாவும் சுற்றுலாத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத்தும் நியமனம். பூபேந்திர யாதவுக்கு வனத்துறை மற்றும் அன்னபூர்ணா தேவிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜுவும் பெட்ரோலியத்துறை அமைச்சராக ஹர்தீப் சிங் புரியும் நீடிப்பு. மன்சுக் மாண்டவியாவுக்கு தொழிலாளர் நலத்துறையும் கிஷன் ரெட்டிக்கு நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையும் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவையில் சிராக் பாஸ்வானுக்கு உணவு பதப்படுத்துதல் துறையும் சி ஆர் பாட்டீலுக்கு நீர்வளத்துறையும் ஒதுக்கீடு. இந்திரஜித் சிங், ஜிதேந்திர சிங், அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதாப் ராவ் ஜாதவ் மற்றும் ஜெயின் சௌத்ரிக்கு தனி பொறுப்புடன் இலாக்காக்கள் ஒதுக்கீடு. தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக செயல்படுவார். இணையமைச்சர் சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. நேற்று இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்களது அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பணிகளை தொடங்கினர். இதுவரை எந்த நாடும் போகாத உயரத்துக்கு இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. சிந்தனையில் தெளிவு, திட நம்பிக்கை மற்றும் செயல்படும் தன்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்றும் பிரதமர் அலுவலக பணியாளர்களிடையே பேச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3 கோடி கூடுதல் வீடுகள் கட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 3 கோடி வீடுகள் கட்ட மானியங்கள் வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கான வரிப்பகிர்வாக 5,700 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து 1,39,750 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை நியமித்தார் மு க ஸ்டாலின். மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவும் மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவாவும் செயல்படுவார்கள் என அறிவிப்பு. ஜூலை 10 நடைபெறுகிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ச
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது வரும் ஜூன் 14 தீர்ப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. புதிய பஸ் பாஸ் வழங்கப்படும் வரை சீருடையுடன் வரும் பள்ளி மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி. அனைத்து போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. போக்குவரத்துக் கழக காலி பணியிடங்களை நிரப்பவும் புதிய பேருந்துகளை வாங்கவும் திமுக அரசு முன்வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். விருதுநகர் அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வாட்ஸ்அப் சேனல் தொடக்கம். QR கோடை ஸ்கேன் செய்து இணைபவர்களுக்கு அரசின் திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் அனுப்பி வைக்கப்படும் என தகவல். மீண்டும் மின்கட்டண உயர்வு என கூறி பரவும் தகவல் வதந்தி என தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு மறுப்பு. மின்கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 km வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். இன்று முதல் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 °C வரை படிப்படியாக உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை. ராமநாதபுரத்தில் 10 அடி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் 9 அடி உயரம் வரை அலை எழும்பக்கூடும் என தகவல். கள்ளக்கடல் எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடற்கரைக்கு செல்ல தடை விதிப்பு. கடலின் அருகில் செல்லவோ, கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவோ, கடலில் இறங்கி குளிக்கவோ கூடாது என அறிவுறுத்தல். அரக்கோணம் மற்றும் வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை. இரு அலுவலகங்களிலிருந்தும் கணக்கில் வராத சுமார் 180,000 ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். ₹1,112 crore மதிப்பீட்டில் திருச்சியில் அமைக்கப்பட்ட புதிய விமான முனையம் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது. 60 வருகை கவுண்டர்கள், 44 புறப்பாடு கவுண்டர்கள் என மொத்தம் 104 நுழைவு கவுண்டர்களுடன் அமைந்துள்ளது. திருச்சி புதிய விமான முனையத்திற்கு வருகை தந்த விமானத்திற்கு உற்சாக வரவேற்பு. சென்னையில் இருந்து வந்திறங்கிய இண்டிகோ விமானத்தை தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்ற விமான நிலைய நிர்வாகம். ஒடிசா முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். நாளை புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என்று தகவல்.
சவுக்கு சங்கர் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பு முழுமையானது அல்ல. அரசு தரப்பு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உத்தரவு பாரபட்சமானது என மூன்றாவது நீதிபதி தீர்ப்பு. தெற்கு ரயில்வேயில் இயங்கும் 296 முன்பதிவில்லா ரயில்களின் எண்கள் ஜூலை 1 முதல் பழைய எண்களை கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தகவல். அனைத்து முன்பதிவில்லா ரயில்களின் எண்களையும் மாற்றி மீண்டும் 5, 6, 7 என தொடங்கும் பழைய எண்களை அறிவிக்க உத்தரவு. பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த தேசிய தலைவர் யார்? சுனில் பன்சால், வினோத் தாவ்டே, அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோரது பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் ரியாசியில் பேருந்து மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை வேட்டையாட பாதுகாப்பு படையினருடன் களமிறங்கியது தேசிய புலனாய்வு முகமை. தாக்குதல் நடத்தி தப்பிய தீவிரவாதிகளை ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடும் பணி தீவிரம். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் August 15 திறக்கப்படும். கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் அமைச்சர் கே என் நேரு பேட்டி. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை ஒரே நாளில் 60 உயர்ந்து 5.40 நிர்ணயம். பள்ளிகள் திறக்கப்பட்டு சத்துணவு திட்டத்திற்கு முட்டைகள் அனுப்பப்படுவதால் விலை அதிகரித்துள்ளதாக பண்ணையாளர்கள் தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.